மாண்பு உறுப்பினர் டி.கே.ஜி. நீலமேகம். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, திராவிட உணர்வூட்டிய நீதி கட்சி தலைவர்களையும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் வணங்குகின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திராவிட மாடலாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற முதலீட்டாளர்களினுடைய முகவரி தமிழ்நாடு என்று கூறி அரபு நாடு பயணம் சென்று அயல் நாட்டு முதலீட்டை பெற்று வந்து அயல் நாட்டு முதலீட்டை பெற்றது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் எல்லா நாடுகளும் தமிழ்நாட்டை திருப்பி பார்க்கின்ற வகையிலே ஒரு சிறப்புக்குரிய பயணத்தை மேற்கொண்டு வந்து வருகிறந்திருக்கின்ற நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை வணங்குகின்றேன். வணக்கத்துக்குரிய இந்த அவையினுடைய மூத்த உறுப்பினர், அவையினுடைய முன்னவர், தமிழக அரசினுடைய நீர்ப்பாசனத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இளைய சமுதாயத்தின் எழுச்சிமிக்க தளபதி, இளைஞர்களின் நல்ல வழிகாட்டி, கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள், இன்றைக்கு இந்த அவையிலே மூன்றாவது வரிசையிலே அமர்ந்திருக்கின்றார். அவர் விரைவிலே முதல் வரிசையிலே அமர என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய தஞ்சை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும், எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருவையார் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அவர்களையும் வணங்குகின்றேன். பேரவையினுடைய துணைத் தலைவர் துணைத் தலைவர்களையும், அரசு கொறடா உள்ளிட்ட அவையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆட்சி பொறுப்பேற்று நம்முடைய முதல்வர் நிதி நெருக்கடிகளுக்கிடையே ஒரு சவாலான ஆட்சியாகவே இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு முன்பு நம்முடைய முதல்வர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் இருந்த அந்த திராவிட உணர்வு சற்று விலகி இருக்கும் இவரிடத்திலே இந்த ஆட்சியிலே இருக்கும் என்று அன்றைக்கு ஆர்வம் சொன்னார்கள். ஆனால் நம்முடைய முதல்வர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் திராவிடம் திராவிடம் என்று நடைபோடுவதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய நிர்வாக திறனை கண்டும் அவருடைய நிலைத்து நிற்கின்ற இந்த ஆட்சியினுடைய புகழை கண்டும் திகைத்து போன மதவாத சக்திகள் நம்முடைய முதல்வரை பெயரை குறிப்பிடுவதால் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திகைத்து போன இந்த மதவாத சக்திகள் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று பேசுவதை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது மூன்று பெயர்களின் கூட்டு தொடர் அல்ல, சுயமரியாதையும் இனமானவும் பகுத்தறிவும் கொண்ட மூன்று தலைமுறைகளின் உள்ளடக்கம். இன்னும் பொருள் தொடர கூற வேண்டுமானால் சற்றேனும் சரணப்படாத திராவிடம் என்னும் ஆளின் வேரும் மரமும் விழுதுமாகும். நம்முடைய முதல்வர் அவர்கள் திராவிட கொள்கையை தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற உணர்வுடன் இந்திய அளவில் சமூக நீதி கூட்டமைப்பு தொடங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இந்திய அளவில் சமூக நீதி கூட்டமைப்பு என்பது இன்று அவர் விதைத்திருக்கின்ற விதை. இந்த விதை ஒரு நாள் இந்தியா முழுவதும் சமூக நீதி நாடு என்கின்ற சூழ்நிலை உருவாக்கும், அதில் அவர் பெயர் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் நீர்வளம் திறம்பட வளர்ச்சி அடைய மேலாண்மை செய்திட தனி நிர்வாகம் வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நீர்வளத்துறை என்கின்ற ஒரு தனித்துறையை உருவாக்கி அதை அனுபவமிக்க மூத்த அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்களிடத்திலே, நீர் துறை வெறும் துரைமுருகன் அல்ல, நீர் துறைமுருகன், நீர்துறை முருகன் என்று அவரிடத்திலே தந்து
அவரை சிறப்பித்திருக்கின்றார்கள்.